ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி எக்ஸாம், அதாவது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர், தென் வந்து தமிழ் சிலபஸ் 6th to 12th வரைக்கும் கவர் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த வீடியோஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஷின், டிஎன்பிசிலேருந்து தான் எடுத்திருக்கு. டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தமிழ் கண்டென்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்லேருந்தும் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது சிலபஸ் வந்து ஒன்றுன்றதுனால நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய எல்லா தமிழ் கொஷின்ஸுமே வந்து இந்த வீடியோவை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது குரூப் டூ டு ஏ எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய எல்லா தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல் வினா பார்க்கலாம். நம்ம முதல் வினா பார்க்கலாம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. பட்டியல் ஒன்று, பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஓரம் அப்படின்னா மையம், எதிர்ச்சொல் தான். ஓகேங்களா? ஓரம்னா ஓரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா மையம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு. அடுத்து வேற்றுமைக்கு ஒற்றுமை, நன்றுக்கு தீது, செழுமைக்கு வறுமை. ஓரம்னா மையம், வேற்றுமைக்கு ஒற்றுமை, நன்றுனா தீது, செழுமைக்கு வறுமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து இரண்டாவது வினா, பிரித்து எழுதுக. நாத்தொலைவில்லை, நாத்தொலைவில்லை. பிரித்து எழுதும்போது நா ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை, நா ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை. அடுத்த வினா, நோக்கினான் வேர் சொல்லை தேர்வு செய்க. நோக்கினான் வேர் சொல்லை தேர்வு செய்க. இதில் நோக்கு என்பது வேர் சொல், நோக்குதல் என்பது தொழிற்பெயர், நோக்கி என்பது வினையற்றத்தில் வந்துடும். நோக்கியவன் வந்து வினையாளனையும் வினை முற்றில் வரும். அடுத்து நான்காவது வினா, பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிக. வெண்தயர்னா பண்பு தொகை, வெண்தயர் வந்து பண்பு தொகை வந்து இது கரெக்டு. அதுக்கப்புறம் நாழிகை வாரம் என்பது உம்மை தொகை. வந்து மறைந்து வந்திருக்கு, இது உம்மை தொகை. நாழிகையும் வாரமும் அப்படின்னு வெளிப்படையாக வந்தால் அது என்னும்மை. இதில் மறைந்து வந்திருக்கிறதுனால உம்மை தொகை, இதுவும் கரெக்டு. கைலாய வெறுப்பு, இது வந்து இரு பெயருட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க, இதுவும் கரெக்டு. இதில் பொருந்தாதன்னு பார்த்திங்கன்னா இதுதான், இறை தேர்தல் என்பது வினை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து ஐந்தாவது வினா, பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெரு பெற்றான் என்பது வினைமுற்று, பெற்றான் என்பது வினைமுற்று. இதில் பெற்றவன் என்பது வினையாளனையும் பெயர், பெற்றவர் என்பதும் வினையாளனையும் பெயர். பெற்று என்பது வினையச்சத்தில் வந்துடும். அடுத்து ஆறாவது வினா, கீழ்காண்பனவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடு. பொருத்தமற்றது, இதில் கேணி, குளம், குட்டை, ஏரி, இதில் ஏபிசி மூணுமே பாருங்கள். ஏபிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் சார்ந்தது. கலம்பகம், குறிஞ்சி, குருநகை, தோற்றம் என்பது வேற ஒரு குரூப் சார்ந்ததாக இருக்கும். கேணி, குளம், குட்டை, ஏரி, ஊருணி, பொய்கை, தடாகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர். ஏ வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலையை சார்ந்தது வரும். செந்தமிழ் பைந்தமிழ் வெண்தமிழ் முத்தமிழ் என்பது தமிழ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நாளம், வையம், அவனி, உலகு, தரணி வந்து பூமியோட வேறு பெயர்கள், அதாவது சிறப்பு பெயர்கள். கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம். கலம்பகம், குறிஞ்சி, கலம்பகம் என்பது நூல், குறிஞ்சி என்பது ஐந்திணைகளில் வரும், குறுநகை என்பது வேறம், தோற்றம் என்பதும் வேற. ஓகேங்களா? அப்போ இது வந்து பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டி தான். ஓகேங்களா? கேணி, குளம், குட்டை, ஏரி, ஊருணி, பொய்கை, தடாகம் என்பது நீர்நிலையை சார்ந்தது. செந்தமிழ் பைந்தமிழ் வெண்தமிழ் முத்தமிழ் அமுது தமிழ் என்பது தமிழ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நாளம், வையம், அவனி, உலகம், தரணி என்பது பூமியை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். இதில் டி மட்டும்தான் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அடுத்து ஏழாவது வினா, பட்டியல் ஒன்று, பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க. எண்ணே மயிலின் அழகு, எண்ணே மயிலின் அழகு. இது பார்க்கும்போதே தெரியும், உணர்ச்சி தொடர். ஓகேங்களா? எண்ணே மயிலின் அழகு, உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன், இது வந்து எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால், இது வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை, இது வந்து கட்டளை தொடர். எண்ணே மயிலின் அழகு, இது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலான், இது எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால், இது உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை, இது வந்து கட்டளை தொடர். அடுத்து
பட்டியல் ஒன்றில் உள்ள சொல்லை பட்டியல் இரண்டுடன் பொருத்தணும். ஓகேங்களா? அங்கேயும் ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க, சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. தேநீர்னா தேயிலை நீர், முன்னாள்னா முந்தைய நாள், இந்த தேநீர்னா தேன் போலும் இனிய நீர். ஓகேங்களா? நீ வேறுபாடு இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. முன்னாள்னா என்பது மூன்று நாள், முன்னாள் என்பது மூன்று நாள். இது சாரிங்க, குறிச்சிட்டேன். தேநீர் என்பது தேயிலை நீர், முன்னாள் என்பது மூன்று நாள். ஓகேங்களா? முன்னாள் என்பது மூன்று நாள், தேநீர் என்பது தேன் போல நீர், முன்னாள் என்பது முந்தைய நாள். ஓகேங்களா? அந்த முன்னாள் முன்னாள் அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல, சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. பேகன் குடைமாடம் படுதல் அல்லது படைமாடம் படான், இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இதுதான் பி தான் கரெக்டு. மீதி எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பத்தாவது வினா, பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள், இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி இல்லை, டி ஆப்ஷன் தான் கரெக்டு. சொற்பின்வரு நிலையணி, பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். அடுத்து பதினோராவது வினா, தவறான மரபு சொல்லை தேறுக. மாம்பிஞ்சி மாவுடு, அதுவும் கரெக்டு. வாழைப்பிஞ்சி வாழைக்கச்சல், இளந்தேங்காய் வழுக்கைன்னு சொல்வோம். மாம்பிஞ்ச மாவுடுன்னு சொல்வோம், வாழைப்பிஞ்ச வாழைக்கச்சல்னு சொல்வோம், இளந்தேங்காயை வழுக்கைன்னு சொல்வோம். முருங்கை பிஞ்ச முருங்கை மொட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. முருங்கை மொட்டு வந்து பூவோட முந்தைய நிலை தான் வந்து மொட்டு, காயோட முந்தைய நிலை தான் பிஞ்சு. அப்போ இதுக்கு எதுக்கும் பொருந்தாது. அப்போது தவறான மரபு சொல்லு பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான். அடுத்து பனிரெண்டாவது வினா, கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று கொண்டான். கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று கொண்டான். அடுத்து கொள்கை என்பது வியங்கோல் வினைமுற்று, இது வந்து வியங்கோல் வினைமுற்று. கொண்டு என்பது வினையச்சம், கொண்ட என்பது பெயரச்சம். கொல் என்பதற்கான வேர் சொல்லின் வினைமுற்று கொண்டான் மட்டுமே கரெக்டு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கப்பல் அம்பி திமில், இது எல்லாமே வந்து படகு, கப்பலை குறிக்கக்கூடிய வேறொரு சொற்கள், அது போல் இருக்கக்கூடிய வேறு சொற்கள். ஆழி என்பது நீர்நிலையை குறிக்கக்கூடியது, கடல். அப்போ இதில் பொருந்தாதது சி ஆப்ஷன் தான். அடுத்து பதினான்காவது வினா, பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. கனகம்னா பொன், கனகம்னா பொன். மேழினா கலப்பை, கலிங்கம்னா ஆடை, ஆழினா மோதிரம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கனகம்னா பொன், மேழினா கலப்பை, கலிங்கம்னா ஆடை, ஆழினா மோதிரம். ஓகேங்களா? ஆழினா கடலும் குறிக்கும், நீர்நிலையை குறிக்கும். இங்கே மோதிரம்ன்ற இன்னொரு பொருளையும் குறிக்கிறது. அடுத்து கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றது, இதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியங்கள், இன்னா நாற்பது, இனிய நாற்பதும் அது ஒரு ஜோடி பேர் போல தான். ராமாயணம் மகாபாரதமும் அந்த ஒரு காலம், இதிகாச காலம்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த காலத்துது. பாண்டிய நெடுஞ்செழியன் கபிலர், இதில் பாண்டிய நெடுஞ்செழியன் என்பது மன்னர், கபிலர் என்பது புலவர். அப்போ ரெண்டுமே பொருத்தம் இல்லாதது தானே. பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். அடுத்து பதினாறாவது வினா, பின் வருவனவற்றில் தவறான இணையை சுட்டுக. பின் வருவனவற்றில் தவறான இணையை சுட்டுக. இதில் சிறிது, பெரிது, உயர்வு, தாழ்வு, நன்று, தீது, இதெல்லாம் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தின்னிது வலிது, தின்னிதுனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, வலிதுனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதில் தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா பி தான். அடுத்து பதினேழாவது வினா, திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள். திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒழிவியல். அரசியல், அங்கவியல், ஒழிவியல். இதில் திருக்குறளை மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு அதிகாரம் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பால், அறத்துப்பால் ஒன்று, அதுக்கப்புறம் பொருட்பால், அதுக்கப்புறம் இன்பத்துப்பால். இதில் அறத்துப்பாலுக்கு நாலு
அறத்துக்கு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறத்து பாலுக்கு நாலு இயல், பொருட்பாலுக்கு மூணு இயல், இன்பத்து பாலுக்கு ரெண்டு இயல்னு மொத்தம் ஒன்பது இயல் இருக்கும். ஓகேங்களா? இதில் நமக்கு பொருட்பால் தான் கேட்டிருக்காங்க. இதில் மூணு இயல், அரசியல், அங்கவியல், ஒழுவியல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருட்பாலுக்கு வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் கலந்து கொடுத்துருக்காங்க, அறத்து பாலுக்கும் இன்பத்து பாலுக்கும். அதுக்கப்புறம் அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். நடுவன் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. நடுவன் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1978. ஓகேங்களா? 1978. அடுத்து குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் காமராசர். ஓகேங்களா? காமராசர் வந்து பாரத ரத்னா விருது பெற்றது 1976. அவருக்கு அஞ்சல் தலை வந்து 1978 வந்திருக்கும். குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து 20வது வினா, நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகுபெயர்? நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகுபெயர்னா உவமை ஆகுபெயர். அதாவது நாரதர்னா அங்கே நாரதரே வரமாட்டார், நாரதர் போல குணாதிசயங்கள் இருக்கிற பேரோத்தர் வந்து ஒரு தெரு வீதியிலோ நடந்து போகலாம். இதுதான் வந்து நாரதரை குறிக்காமல் நாரதர் போல இருக்கும் வேறொருவரை குறிப்பது தான் உவமையாகு பெயர். ஆகு பெயர்னா தன்னை குறிக்காமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர். ஓகேங்களா? அதனால வந்து இங்கே நாரதர் வருகிறார் என்பது உவமையாகு பெயர். அடுத்து 21வது வினா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்ட பெறுபவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்ட பெறுபவர் வாணிதாசன். 22வது வினா, அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவராக திருந்தவர் ஔவையார். அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவராக திருந்தவர் ஔவையார். கீழே தரப்பெறுவனவற்றுள் எவை சரியற்றவை? கீழே தரப்பெறுவனவற்றுள் எவை சரியற்றவைனா ஒன்றும் மூணும் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. குறுந்தொகை செய்யிட்கள் குறைந்த அளவாக மூன்று அடிகளையும் அதிக அளவாக ஏழு அடிகளையும் கொடுத்துருக்காங்க. அது 3:6. ஓகேங்களா? இங்கே 3:7 கொடுத்துருக்காங்க, அது தவறானது. அப்போது சரியாற்றவை ஒன்று, அப்புறம் மூணும் சரியாற்றவைன்னு சொல்கிறாங்க. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செயலை பாடினார்னு சொல்லியிருக்காங்க, இது கிடையாது. ஓகேங்களா? இதுவும் தவறு. ஐ திங்க் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்து குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து செயலை பாடியிருப்பார். இது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான்னு தெரிஞ்சவங்க ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சரியானது குறுந்தொகை செய்திகளை தொகுத்தவர் புரிக்கோ. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் 400 பாடல்கள். கடவுள் வாழ்த்து உட்படன்னு கேட்டாங்கன்னா 401. கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டாங்கன்னா 400 பாடல்கள். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் வரதநஞ்சிய பிள்ளை. புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் வரதநஞ்சிய பிள்ளை. அடுத்து தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் உமையொரு பாகனாம் சிவபெருமான். தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன். இதில் தோடுடைய செவியன் என்பது சிவபெருமானை குறிக்கும். அவர் விடமருந்திய லைன் தான் கொடுத்துருக்காங்க. விடம்னா விஷம் மருந்து, காலகால விஷம் சொல்லுவாங்கள்ல. தேவர்கள் வந்து அமுதத்தை கடைவாங்க ஒரு பாம்பு கொண்டு, அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கிட்டுருக்கும். அந்த விஷம் வந்து அமுதத்தில் கலக்காமல் இருக்கணுன்றதுக்காக சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த நஞ்சை எடுத்து உட்கொள்வார். தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன், இது வந்து உவமையொரு பகனாம் சிவபெருமான் சொல்கிறாங்க. அடுத்து 26வது வினா, கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இதில் 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு சொல்லியிருக்காங்க. ஏன் பார்க்கலாம். பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றியறிய புறநானூற்று செயல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? புறவாழ்வு பற்றிய புறநானூற்று செயல்களின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செயல்களை பாடியவர் ஔவையார். எல்லாமே கரெக்டு. இதில் 4வது மட்டும் தவறு. அறியாது முரசு கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்படுதுன்றாங்க. இப்படி ஒரு செய்தி வந்து புறநானூரில் இல்லை. ஓகேங்களா? முரசு கட்டில் உறங்கிய புலவருக்கு தான் வந்து மன்னர் வந்து என்ன பண்ணுவார், கவரி வீசியிருப்பார். அதாவது விசிறி, அது வீசிருப்பார். அதை பற்றி வேணால் புறநானூரில் இருக்குது. இப்படி ஒரு
இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து புறநானூறில் இல்லை, இப்படி ஒரு கதை. ஓகேங்களா? அடுத்து 27வது வினா. நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுக்க. நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார். திருத்தொண்டத்தொகை வந்து சுந்தரர். திருத்தொண்டத்தொகை வந்து சுந்தரர். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார். திருத்தொண்டத்தொகை சுந்தரர். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். அடுத்து கீழ்காணும் நூல்களில் இலக்கண நூல் அல்லாதது தேம்பாவணி. கீழ்காணும் நூல்களில் இலக்கண நூல் அல்லாதது தேம்பாவணி. தொல்காப்பியம், தண்டியலங்காரம், வீரசூழியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண நூலில் வரக்கூடியது. அடுத்து 29வது வினா. கீழ்காணும் கூற்றுகையில் பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான். இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர்னு போட்டிருக்கு. இதுதான் வந்து பொருத்தமற்றது. ஏபிசி பார்த்துடலாம். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். ஓகேங்களா? ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். ஓகேங்களா? எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் பற்றி ஏபிசி வந்து கரெக்டு. இதில் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர்னு இருக்குது, இது தப்பு. சித்தர்கள் வந்து நன்மொழிகளையும் நல்லதையும் தான் வந்து செய்ய வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க செல்வராக வாழ நினச்சதில்லை. அப்போ இதில் டி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாதது. ஓகேங்களா? அடுத்து 30வது வினா. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் புறநானூறு. அடுத்து 31வது வினா. கீழ்காணும் கருத்துகளில் தவறானது பி. கீழ்காணும் கருத்துகளில் தவறானது பி. நெல்லை மாவட்டம் சாலை நையினார் பள்ளிவாசலில் பிறந்த நஸ்ருதீனே பின்னாளில் சாலை இளந்திரேன் என அறியப்பட்டார். ஓகேங்களா? இதுதான் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தவறுன்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொடுக்குற இந்த குஷன். அடுத்து தில்லை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரேனும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் சாலினி இளந்திரேனும் பணியாற்றியவர்கள். இதுவும் கரெக்டு. அடுத்து மானுடம் பூத்தது நெஞ்சோடு நெஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறை செயல் மணக்கும் தோள்கள் தாய் எழில் தமிழ் உரை வீச்சு தமிழனின் ஒரே கவிஞன் முதலியன சாலை இளந்திரின் நூல்கள். இதுவும் கரெக்டு. கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரிச்ச கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரியன் எழுச்சி சான்றோர் திருப்புமுனை சிந்தனையாளர். எழுச்சி சான்றோர் திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். இதில் பி ஆப்ஷன் மட்டும்தான் தவறானது, மீதி எல்லாமே கரெக்டு. அடுத்து 32வது வினா. கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுக. இதில் பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்றுத்துறை போக புற்றடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனால் என சிலம்பு கூறுகிறதுன்னு சிலம்பு பகிர்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் சுதமதி என்பது மணிமேகலையில் வரக்கூடிய மணிமேகலைக்கு ஃப்ரெண்டு. இதில் சிலப்பதிகாரத்தில் எப்படி சுதமதி வருவாங்க, வரமாட்டாங்க இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி தான் வருவாள், கோவலன் கண்ணகி. ஓகேங்களா? அப்போ டி ஆப்ஷன் தவறானது, மீதி எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? ஓவு, ஓவியம், ஓவம், சித்தனம், படாம் பாடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியக்கலையில் வழங்குறாங்க. ஓவியர் வந்து கண்ணுள் வினைஞ்சர்னு சொல்லுவாங்க. ஓவியருக்கு நோக்கினால் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவர் என நச்சினார்கினியார் தம் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார் என்பதும் கரெக்டு. டி மட்டும்தான் தவறானது. 33வது வினா. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை ஓவியக்கலை. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை ஓவியக்கலை. அடுத்து கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்திக்கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஏபிசி பாருங்கள், இது மூணுமே கரெக்டு. கலம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்திக்கலம்பகம். காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் பற்றிய நூல். ஓகேங்களா? நந்திக்கலம்பகத்தில் மாண்ட கதை நாடு அறியும் என்று தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்திக்கதை உரைக்கின்றன. ஏபிசி எல்லாமே கரெக்டு, பொருந்தாதது டி ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்து 35வது வினா. பொருந்தாத விடையை குறிப்பிடுக.
மனமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புலவர் எழுதுனது, ஓகேங்களா? திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனநுரை கொண்ட வாசகம், ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடையது. இது வந்து திருப்புகழ் வந்து இது சம்மந்தப்படாத ஒன்று, ஓகேங்களா? அடுத்து ராமலிங்க அடிகள், வள்ளலார் ரெண்டுமே ஒன்றுதானுங்க, ஓகே? கன்ஃபியூஸாக இருக்குது, நீங்கள் பார்த்துங்க, செக் பண்ணுங்க. அடுத்து கீழே காணப்படுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? இதில் 1 மற்றும் 3 சரியானவை. இப்போ குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஷின் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்பாங்கன்னா, நிறைய கூற்று காரணம் வந்தால் அது குரூப் 2 கொஷின், நிறைய குரூப் கூற்று காரணம் வராமல் இருந்துச்சுன்னா அது குரூப் 4 கொஷின். இப்போலாம் குரூப் 4 கூட மேக்ஸிமம் வந்து காரணம் கூற்று அது போல் நிறைய கேட்குறாங்க. 4 ABC அப்படி இல்லைனா 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு பொருத்தமானது எது இல்லை, சரியற்றது எது இல்லை, எது தவறானது, இது போல் குவஷின்ஸ்லாம் வந்து நிறைய அரைஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதில் கீழே காணப்படுவனற்றுள் சரியான கூற்று வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழாரி இயற்றிய நூல் அறவுரைக்கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 3, ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் என்ன, இதில் 1, 3 மட்டும்தான் சரி. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது தவறானது, 10 தான் இருக்குது. 4வது பாருங்கள், முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செயல்கள் உள்ளன்னு சொல்கிறாங்க. 110 செயல் இல்லை, அதிகாரத்துக்கு 10 வீதம், மொத்தம் 100 செயல்கள் தான் இருக்குது. இதில் 2ம் 4ம் தவறு, 1ம் 3ம் சரி. அடுத்து 37வது வினா, மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க. மதுரை காஞ்சியின் சிறப்புகள் 3மே, மதுரையை பாடுவது, நிலையாமையை கூறுவது, 10 பாட்டுள் மிகுதியான அடிகளை கொண்டது, எல்லாமே வந்து மதுரை காஞ்சி தான். அடுத்து 38வது வினா, நாட்டுப்புறையியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம். அடுத்து 39வது வினா, சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஏ. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து ஏ. 40வது வினா, பொருந்தா இணையினை காண்க, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இதை சொன்னவர் வந்து பாரதியார்னு சொல்லியிருக்காங்க, இது தவறானது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், இது நாமக்கல் கவிஞர். முல்லைக்கோர் காடு போலும் சுரதா, கல்லை பெசைந்து கனியாக்கும் சிந்தம்னு சொல்லவர் வந்து கவிமணி, ஓகேங்களா? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்கு நாம் ஒன்றாக இருக்கிறத கண்டு, ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து பாரதிதாசனோட வரிகள் நினைக்கிறேன். அடுத்து 41வது வினா, தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தெக்கதேவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தெக்கதேவர். அடுத்து நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, மருமக்கள் வழி மான்மியம், இது வந்து கவிமணி. தமிழ் சோலை திருவிக்கா, ரட்சணிய குரல் எச்சியே கிருட்டனார், தேன்மழை சுரதா. மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி, தமிழ்ச்சோலை திருவிக்கா, ரட்சணிய குரல் வந்து எச்சிய கிருட்டனார், தேன்மழை வந்து சுரதா, ஓகேங்களா? அடுத்து 43வது வினா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தான் சரியானவை, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இந்த குவஷின் பார்த்திங்கன்னா நிறைய கூற்று காரணம் சரியானது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஒரு 50 கொஷின் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 50 கொஷின் பார்க்கலாம். இப்போது 43வது கொஷினில் 2, 3 தான் சரி. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நான் பிச்சைமூர்த்தி எழுதியுள்ளார். திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதில் 2, 3 மட்டும் சரி. 1, 4 ஏன் தவறானதுன்னு பார்க்கலாம். நான் வெங்கட கிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நா பிச்சைமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல். வேங்கடகிருஷ்ணன் என்பது நா பிச்சைமூர்த்தியின் வந்து இயற்பெயர் கிடையாது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலைமானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானது, ஓகேங்களா? இதில் 2, 3 மட்டும்தான் சரியானது. அடுத்து 44வது வினா, இடுகுரி பொது பெயர் வந்து பார்த்திங்கன்னா காடு, இடுகுரி சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பனை, காரண பொது பெயர் பறவி, காரண சிறப்பு பெயர் மரங்குத்தி. இடுகுரி பொது பெயர் வந்து காடு, சிறப்பு பெயர் பனை, காரண பொது பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் வந்து மரங்குத்தி. இடுகிரி பெயர்னா ஒன்றும் கிடையாது, நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் இட்ட பெயர் தான் இடுகுரி பெயர்னு சொல்லுவாங்க. இடுகுரி பொது பெயர், இப்போ காடுனா பொதுவாக எல்லா மரத்தையும் குறிக்கும், அப்போ இடுகுரி சிறப்பு பெயர்னா ஒரே ஒரு மரத்தை மட்டும் குறிக்கிறதா வந்து இடுகுரி சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. காரண பொது பெயர்னா ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த பொருளுக்கோ இல்லை
பறவைகளுக்கோ விட்ட பெயர் தான் வந்து காரணம் சொல்லுவாங்க. பறவை பறப்பதனால் பறவை, அது வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா, அது காரண பொது பெயர். பறவையிலே பல விதம் இருக்குது. அப்போது காரண சிறப்பு பெயர்னால் பறவையில் மரங்கொத்தி பறவை குறிப்பது காரண சிறப்பு பெயர். அடுத்து 45வது வினா, எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞானபீட விருது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞானபீட விருது. அடுத்து ஒரு பொருத்துக, உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். இது வந்து திருமூலர், ஓகேங்களா, திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். மீது நுறும்பேல் ஔவையார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட கூற்று. நீரின்றி அமையாது, சரிங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சீத்தலை சாத்தனார், ஓகேங்களா. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திருமூலர், மீதுன் விரும்பேல் ஔவையார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சீத்தலை சாத்தனார், நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். அவ்வளோதாங்க, அடுத்து பார்க்கலாம். 47வது வினா, ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க, அறநூல்கள் ஆசிரியர்கள். அறநெறி சாரம் முனைப்பாடியார். நீதி நூல் வந்து மாயூரம் வேதநாயக பிள்ளை. நீதி போத வெண்பா வந்து முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர். அறநெறி சாரம் முனைப்பாடியார், நீதி நூல் வந்து மயூரம் வேதநாயக பிள்ளை, நீதி போத வெண்பா வந்து முத்துராமலிங்க சேதுபதி, நன்னெறி வந்து துரைமங்கல சிவபிரகாசர், ஓகேங்களா. அடுத்த வினா 48வது வினா, நிறைய இது போல் குவஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 2Aல தான் நிறைய பொறுத்துக்கவும் அந்த கூற்று காரணம் அதுபோல் கேட்குறாங்க. கவிதை நூல்கள் கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. நெருஞ்சி அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ராம் மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன், தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன், வரும் போகும் சீமணி. நெருஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ராம் மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன், தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன், வரும் போகும் சீமணி. அடுத்த வினா 49வது வினா, அதுவும் ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க. பெண்மை தாயாய் நின்று, இது வந்து தரணியை தாங்கும். பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும், பெண்மை அயலார் தமுக்கும் அன்பே செய்யும், பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். பெண்கள் பற்றிய பாடல், பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பாடல். அடுத்து 50வது ஒரு பொருத்து கொடுத்துருக்காங்க. பெண்பா புகழேந்தி, விருத்தப்பா கம்பர், பரணி செயங்கொண்டான், கலம்பகம் இரட்டியர்கள். வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா புகழேந்தி, விருத்தப்பா வந்து கம்பர், பரணி வந்து பார்த்தீங்கன்னா செயம் கொண்டார், கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு ஃபினிஷ் ஆகுது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருத்துக்கவும் கூற்று காரணம் சரியானது தவறானது எது பொருத்தமற்றதுன்னு நிறைய வந்து கேட்டதுனால வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் வீடியோவாக போய்டும். இப்போயே வந்து ஐ திங்க் வந்து 30 மினிட்ஸ் ஆகிருக்கலாம். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற 50 கொஷின்ஸ் பார்த்துலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.